ஹோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டில் வந்து டிஃப்ரெண்டாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே என்கிட்ட கொடுத்தது பார்த்தீங்கன்னா கார குழம்பு, சாம்பார், அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல், அப்புறம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் இருந்துச்சு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம். சரி ஓகே, யார் யாருக்கெல்லாம் வந்து பால் பாயாசம் பிடிக்கும் மறக்க கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக எதில் ஊற்றி சாப்பிட போகிறாங்க கெஸ்ட் பண்ணுங்கள், இப்போ உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓப்பன் பண்ணிடுங்க, ஸ்டேல ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டேன். சரி இதை அப்படியே குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, இது அப்படியே குடிச்சா எப்படி இருக்கும், சரி சாப்பாட்டில் சாப்பிட்டு போகலாம்னு சொல்லி டிஃப்ரெண்டாக யோசிச்சு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படிலாம் சாப்பிட்ருக்கீங்களா சொன்னால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சரி ஓகே டேஸ்ட் வைஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பால் பாயசம் பால் சோர்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு நினச்சேன் நான். ஆனால் டேஸ்ட் வைஸில் வந்து நான் நினச்சதை விட செம்ம சூப்பராகவே இருக்கும்னு தான் சொல்லணும். அதில் ஹைலைட்டே நான் பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டுருந்தாங்களா, அதான் டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க தான் கஷ்டமாக இருக்குது. டேஸ்ட் வைஸில் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது, நீங்கள் இது மட்டும் சாப்பிட்டீங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஃபுட் ட்ரை பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ் பை.